ஹலோ, வெல்கம் பேக் டு லதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கார்த்திகை தீபம் ஸ்பெஷல். அவல் பொரி உருண்டையும் நிலக்கடலை உருண்டையும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம அவல் பொரி உருண்டை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் அவல் பொரி பொரிச்சதை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மூணு கப் அப்படின்னா ஒரு கப்பு வெல்லம். ஸோ இது மூணுக்கு ஒன்று. நீங்கள் எந்த கப்பால் மூணு எடுத்துக்கிறீங்களோ அதால் ஒரு கப்பு வந்து வெல்லம். வெல்லத்தை வந்து நான் நல்ல தண்ணியை ஊற்றி கரைச்சி வச்சுட்டுருக்கேன். அந்த தண்ணி இது மண்ணெல்லாம் இல்லாமல் வடிகட்டி எடுத்துட்டுருக்கேன். இன்னும் பாகு வைக்கலை. சுக்குப்பொடி, தேங்காய் பிடிக்கிற போது நம்மளுக்கு கொஞ்சம் சூடாக இருக்கும். அரிசிமாவோ இல்லை நெய்யோ நம்ம துளி தடவிண்டு டக்குன்னு பிடிக்கிறதுக்காக இது. ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு நான் இந்த அவல் பொரி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு வைக்கிறதுனால கொஞ்சம் எப்படியும் அந்த மொறுமொறுப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ ஒரு தடவை லைட்டாக சூடு பண்ணியாச்சு. சூடு பண்ணிட்டு எடுத்துட்டேன். நான் திரும்பினா இந்த தேங்காய் பல்லை போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். பொரியோடு கொஞ்ச நாள் இருக்கணும். அதனால் நம்ம நல்லாவே இது பண்ணி போட்டால் தான் அந்த தேங்காய் வாசனை வராமல் இருக்கும் நமக்கு. அதனால் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கூட வேணால் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரையாக நான் ரோஸ்ட் பண்ணிட்டேன் நான். ஸோ இப்போ இந்த பாகு வச்சுருவேன். நான் வடிகட்டி வெல்லத்தை வடிகட்டி வச்சுட்டுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நல்ல கெட்டி பாகாக வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது நல்ல கெட்டி பாகாக வரணும். வந்தோன்னே நம்ம எல்லாத்தையும் போட்டு கலக்க வேண்டியதுதான். ஸோ பாகுக்கு எப்பவும் போல தான் நம்ம ஒரு ஏனம் வச்சுட்டு இது நல்லா கெட்டியாக வரணும். இந்த தண்ணியில் விட்டு பார்ப்போம் நம்ம. இப்போ நல்லா உருட்டை வந்துட்டுது. இதுக்கப்புறம் நல்லா இதுக்கு வந்து டங்குன்னு சத்தம் வரணும். அந்த அளவுக்கு பாகு இருக்கணும், கெட்டி பாகாக இருக்கணும். சத்தம் அந்த இது கரெக்டாக இருக்குது. இந்த பாகு பாகம் அணைச்சிடுறேன். இந்த சூட்டிலே இன்னொரு ஒரு செகண்ட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம அந்த தேங்காய், ஏலக்காய் பொடி, சுக்குப்பொடி பூண்டு இது ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இதில் இப்படி வேறு எப்போவுமே எந்த பாகு வச்சாலும் பாகு ஏனத்தில் அதை தூக்கி கொட்ட வேண்டாம். ஏனத்தில் பொறி போட்டிருக்கோம், அதில் தூக்கி இதை விட்டுக்கலாம். நம்ம அப்படியே கலந்துட்டுருலாம். நம்ம வைக்கிறது எல்லாமே அந்த பதம் மாறாமல் டக்குன்னு அந்த வேற ஒரு இதில் வச்சுட்டு சூட்டோடு ஃபஸ்ட்டு கட கடக்கடான்னு கலந்துடணும். நல்லா அது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாகோட சேர்ந்து. பிடிக்க வராது, ஆனால் ரஃப்பாக நம்ம கொஞ்சம் அப்படியே பிடிச்சிடலாம். இல்லைன்னா அப்புறம் பிடிக்க முடியாது. கொஞ்சம் நான் நெய் தடவிக்கிறேன் கையில். நெய் தடவிண்டு ரஃப்பாக நம்ம இப்படி பிடிச்சி வச்சிடலாம். அப்புறம் கொஞ்சம் இப்படி வரும் நமக்கு கொஞ்சம் அகண்டுண்டு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம நான் அதை டைட் பண்ணி விட்டுடலாம். தப்பு ஒன்றும் இல்லை. ஃபாஸ்ட்டாக பிடிச்சாலும் அடியில் வரும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஒட்டின்றோம். ஒன்றும் இல்லை. திருப்பியும் நான் கேஸ் ஆன் பண்ணிட்டுருக்கேன். ஒரு ஹீட் பண்ணி கொடுத்தோன்னா லைட்டாக இந்த அடியில் இருக்கிறது அப்படியே மெல்ட் ஆகிட்டு வந்துடும் நமக்கு. ஸோ அதனால் கடைசியில் வந்தோன்னா பயப்பட வேண்டாம். அதுக்குள்ளே நம்ம கடைசி ஒரு ரெண்டு உருண்டை பண்ணும்போது இது மாதிரி நம்ம மெல்ட் பண்ணி விட்டோன்னா எல்லாம் மெல்ட் ஆகி நமக்கு ஒன்றா கிடச்சிரும். அப்புறம் அதையும் பிடிச்சிடலாம். நம்ம இதை ஹீட் பண்ணோன்னா ஒட்டை எல்லாம் அந்த மாதிரி சுருட்டின்னு வந்துடும். அந்த கடைசி உருண்டை கூட நம்ம பிடிச்சிடலாம். அழகாக பிடிச்சி வச்சிடலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரெண்டு பருப்பு தேங்காய் கூடு மாதிரி வைப்பாங்க, அதனால் இந்த மாதிரி ரெண்டு நான் பண்ணி வச்சுருக்கேன். மிச்சதெல்லாம் பொரி உருண்டை. இதே சேம் தான் நமக்கு நெல் பொரியும். இதே மாதிரி தான் நெல் பொரியும். சில பேர் வந்து வெறும் இந்த அவல் பொரி மட்டும் பண்ணுறது உண்டு. சில பேர் வந்து ரெண்டு உருண்டையும் பண்ணுவாங்க. நம்ம அதே நம்ம நெல் பொரி பண்ணோன்னா இதே ப்ரொபோர்ஷன் தான், இதே மாதிரி தான் பண்ணணும். ஸோ நமக்கு ரெடி. ஸோ இது கலர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கேமராவில் எனக்கு கரெக்டாக வரல. இன்னும் நல்லாவே கலர் இருக்கும் உங்களுக்கு. அந்த வெள்ளத்தோட கலர் நல்லாவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஹலோ, நம்ம வந்து இப்போது ஃபஸ்ட்டு வந்து பொரி உருண்டை பார்த்தோம். இப்போ வந்து வேர்க்கடலை உருண்டை. வேர்க்கடலை உருண்டையும் சில பேர் பண்ணுறது உண்டு. அதனால் இப்போ வேர்க்கடலை உருண்டை நான் பண்ணுவேன். அதனால் அதை நான் எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன். நான் இது நைவேத்தியத்துக்கு பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி, நான் இப்போ சாஸ்திரத்துக்கு துளியுண்டு வந்து இந்த தேங்காய் ரெண்டே ரெண்டு பல் போட்டுக்கிறேன். நார்மலாக பண்ணும்போது நம்ம இது நம்ம விருப்பம்தான். ஏலக்காய் பொடி தேங்காய் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். வெறும் நம்ம நிலக்கடலை வெல்லம் நெய் கொஞ்சம் தடவிட்டு அப்படியே பிடிச்சிடலாம். நம்ம அதே மாதிரி டங்கு பதம் தான். ஆனால் இது வந்து நம்ம எந்த கப்பால் ரெண்டு எடுத்துட்டு இருக்கணும், ரெண்டுக்கு ஒன்று தான் நான் வச்சுருக்கேன்.
ஸோ வந்து நம்ம யூஸ்வலாக வந்து 1¼ தான் கரெக்டாக நல்ல ஸ்வீட் வேணுங்கிறவங்க சாப்பிடுவாங்க. நமக்கு சில பேர் நம்ம சாப்பிடும்போது இந்த பல் ரொம்ப இந்த வெல்லம் சாப்பிடும்போது நமக்கு கூசும், அதனால் நான் எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். ஸோ 2 கப் நான் எடுத்துகிட்டு இருக்கேன்னா அதுக்கு 1 கப் தான் நான் வெல்லம். அதே நம்ம பொரிக்கு எப்படி நம்ம பாகு வச்சோமோ அதே மாதிரி நான் வச்சு எடுத்துக்கிறேன். இதுக்கு இந்த பாகு நம்ம அதே மாதிரி டங்கு தான், அந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு டங்குன்னு சத்தம் வரணும், அதை ரெடி பண்ணலாம். அதுக்கு நடுப்புற நான் இங்கே வந்து தோல் உரித்தது ரோஸ்டட் கடலை தான் நான் வாங்கியிருக்கேன். நான் தோல் உரித்த கடை வறுத்த கடலை தான் வாங்கியிருக்கேன். இருந்தாலும் திருப்பி ஒரு தடவை கடாயி வச்சு நல்லா சூடு பண்ணி வச்சுட்டுருக்கேன். நம்ம சப்போஸ் இங்கே தோல் உரிக்காதது நிலக்கடலை வாங்கினீங்கன்னா திருப்பி போட்டு அப்படியே கடாயில் பறந்தீங்கன்னா தோல்லாம் உறிஞ்சி வந்துடும். எடுத்துகிட்டு இதே ப்ரொசீஜரில் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான் நான் அந்த இதில் பார்க்குறேன் நான் கரெக்டாக வந்துட்டான்னு. ஸோ இதோ அதே மாதிரி நான் அந்த மாதிரி உருட்டி நான் இதை போட்டால் உருட்டை வருது டங்குன்னு சத்தமும் வரும். ஸோ இதான் தேங்காய், துளியூண்டு ஏலக்காய் பொடி, கொஞ்சோண்டு தேங்காய். நார்மல் டேஸில் நம்ம பண்ணும்போது அதை வேண்டாம்னா விட்டுடலாம் கூட. இப்போ நேரத்துனாலும் நம்ம இது ரெண்டும் சேர்த்துருக்கோம். நம்ம வேறு ஒரு ஏனத்தில் பாகை ஊற்றிட்டுலாம். பாகை அப்படியே நம்ம இது கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் இப்படியே கொட்டி 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 டக்குன்னு கலந்துட்டேன். நிறையா இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்து 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 கலந்துக்கணும். நல்லா சூட்டோடு கலந்துடணும். எப்போவுமே இதுவுமே சூடோடு பண்ணுறது கஷ்டம். நம்ம ஃபஸ்ட்டு நான் கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டுருக்கேன். நெய் தடவின்ட்டு கொஞ்சம் ரஃப்பாக அந்த மாதிரி மேலாப்பில் கரண்டியில் எடுத்து எடுத்து இது மாதிரி பிடிச்சிக்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சூட்டோட நம்ம ரஃப்பாக அந்த மாதிரி பிடிச்சி போட்டுருலாம். அப்புறம் இது கொஞ்சம் இப்படி இதாகிண்டு வரும், அதனால் கொஞ்சம் இப்படி அகண்ட மாதிரி வரும். கொஞ்சம் ஆறினப்புறம் நம்ம டைட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் நம்ம ஆற விட்டு பிடிக்கலான்னா பாகு பாதம் போயிடும், நமக்கு பிடிக்க முடியாது. அப்புறம் அதனால் சூட்டோட கொஞ்சம் நம்ம பிடிச்சி தான் போடணும். இப்படி ரஃப்பாக பிடிச்சி போட்டுக்கலாம். கையில் கொஞ்சம் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிட்டு சூட்டோட கொஞ்சமாக பிடிச்சி போட்டுருலாம். ஸோ கடலை உருண்டை ரெடி. பட் வந்து பிகினர்ஸ் நம்ம இருக்கும்போது நல்ல அது எந்த ஏனம் நம்ம எடுத்துக்கிறோமோ வெல்லம் வந்து நான் வந்து சொன்னது 2 நம்ம வந்து 1 தான் போட்டுருக்கோம். அப்போ வெல்லம் வந்து நல்லா இப்படி அளந்துக்கோங்க, கும்பமாக வச்சு. அப்போ தான் இது நம்ம நல்லா பிடிக்கிற இதுக்கு வரும் நமக்கு, இல்லைன்னா பிடிக்க வராது நமக்கு. ஸோ நம்ம கம்மி பண்ணியிருக்கிறதுனால அது இல்லைன்னா 1¼ போட்டுனா அளவும் கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள், நல்லா வரும். இது ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லதாஸ் கிச்சனை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள்.